வணக்கம் நாம் அனைவரும் உணவே மருந்தாக அந்த காலம் முதல் தற்போதைய காலம் வரை கீரை வகைகளை தவறாமல் சாப்பிட்டு வருகின்றோம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களை கொண்ட பல வகையான கீரைகள் நமது நாட்டில் விளைகின்றன கீரைகள் என்றால் முருங்கைக்கீரை முளைக்கீரை அரைக்கீரை அகத்திக்கீரை கீரை போன்றவைதான் முதலில் நினைவுக்கு வரும் அதிக மக்களுக்கு தெரியாத அவர்களால் அதிகம் பயன்படுத்தப்படாத ஒரு வகையான கீரை மூக்கிரட்டை கீரை வீட்டை சுற்றிலும் எங்கும் இந்த கீரை தரையில் படர்ந்திருக்கும் இந்த மூக்கிரட்டை கீரையில் தான் பல முக்கிய சத்துக்கள் இருக்கின்றன இதன் மூலம் பல நோய்களை எப்படி குணப்படுத்தலாம் என்பது குறித்து இன்று பார்க்கலாம் மறக்காமல் இந்த பயனுள்ள வீடியோவுக்கு ஒரு லைக் ஷேர் செய்துவிட்டு செல்லுங்கள் இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பிளையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள் ஒருவரின் உடலுக்கு இதயத்தின் நலம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு சிறுநீரகங்களின் நலமும் முக்கியமானது சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்க மூக்கிரட்டை கீரை மற்றும் அதன் தண்டுகளையும் நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு மூன்று டம்ளர் தண்ணீர் ஊற்றி அது ஒரு டம்ளராக வரும் முறை காய்ச்சி வாரம் இருமுறை குடித்து வருவது மிகவும் நல்லது சிறுநீரகங்களில் கற்கள் உருவாவது சிறுநீரக தொற்று நோய்கள் போன்றவற்றிற்கு சிறந்த நிவாரணமாக மூக்கிரட்டை கீரை விளங்குகின்றது எல்லோருக்கும் தெளிவான கண்பார்வை இருக்க வேண்டியது அவசியம் ஆனால் உண்மை நிலை அப்படி இருப்பதில்லை பல்வேறு காரணங்களால் சிலருக்கு கண் பார்வையில் தெளிவின்மை கிட்டப்பார்வை எட்ட பார்வை மற்றும் இன்ன பிற குறைகள் ஏற்படுகின்றன முக்கிரட்டை கீரை செடியின் வேர்களை நன்கு காய வைத்து அரைத்து பொடியாக்கி அதை இளம் சூடான நீரில் கலந்து பருகி வந்தால் கண்கள் சம்பந்தமான அத்தனை குறைகளும் நீங்கும் கண்களும் ரொம்ப தெளிவாக தெரியும் மலட்டுத்தன்மை என்பது வயது வந்த ஆண் மற்றும் பெண் உடல் நலம் நன்றாக இருந்தும் சில காரணங்களால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையே மலட்டுத்தன்மை என கருதப்படுகின்றது மூக்கிரட்டை கீரையை குறைந்தபட்சம் வாரத்திற்கு ஒரு முறையாவது பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தால் ஆண் பெண் இருபாளருக்கும் மலட்டுத்தன்மை நீங்கும் மாதம் ஒரு முறை மூக்கிரட்டை கீரை மற்றும் அதன் வேர்களை காய வைத்து பொடி செய்து நீரில் வேக வைத்து ஆற்றி குடித்து வந்தால் உள்ள நச்சுக்கள் கழிவுகள் எல்லாம் நீங்கி ரத்தம் சுத்தமாகும் கொழுப்பு நிறைந்த உணவுகளை அதிகம் உண்பதாலும் சாப்பிட்ட உணவிற்கு ஏற்ற உடல் உழைப்பு இல்லாமையாலும் உடலின் தசைகளில் கொழுப்பு அதிகம் படிந்து உடல் பருமன் ஏற்படுகின்றது மூக்கிரட்டை கீரை மற்றும் தண்டுகளில் கொழுப்பை கரைக்கும் தன்மை அதிகம் இருக்கின்றது மூக்கிரட்டை கீரையை கடையில் செய்து சாப்பிட்டு வருவதால் உடல் பருமன் ஏற்படுவதை தடுக்க முடியும் நமது உடலில் இருக்கும் முக்கியமான உள்ளுறுப்பான கல்லீரல் கணையம் போன்றவை பல்வேறு விதமான நச்சுக்கள் நமது உடலில் நுழைந்து தீங்கு ஏற்படுத்துவதை தடுக்கின்றது மூக்கிரட்டை கீரையை பாத்திரத்தில் போட்டு மூன்று டம்ளர் தண்ணீர் ஊற்றி ஒரு டம்ளராக வரும் காய்ச்சி வாரம் இருமுறை குடித்து வருபவர்களுக்கு அவர்களின் கல்லீரல் நன்கு பலம் பெறும் ஈரலில் ஏற்பட்டிருக்கும் எப்படிப்பட்ட குறைபாடுகளையும் போக்கும் பித்தநீர் சுரப்பை ஊக்குவிக்கும் உடலை பல்வேறு விதமான நோய்கள் தாக்குவதிலிருந்து நம்மை பாதுகாக்கும் யூரின் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படும் சிறுநீரில் கிருமி தொற்றுவதால் வரும் பிரச்சனையை கீரை ஒரே நாளில் சரி செய்கின்றது இதற்கு மேற்கண்டவாறு மூக்கிரட்டை கீரை கசாயம் செய்து சாப்பிடலாம் தினந்தோறும் மலம் கழிப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது ஆனால் சிலருக்கு காலையில் மலம் கழிப்பதில் பிரச்சனை ஏற்படுகின்றது தினமும் மூக்கிரட்டை கேரையை கூட்டு போன்று செய்யும்போது அதில் மஞ்சள் சீரகம் போன்ற பொருள்களையும் சேர்த்து பக்குவம் செய்து சாப்பிட்டு வருவதால் வயிற்றின் செரிமான சக்தியை மேம்படுத்தலாம் மலச்சிக்கல் பிரச்சனையையும் போக்கும் ஆர்த்ரடிஸ் என்பது நடுத்தர வயது உடையவர்களுக்கும் முதியோர்களுக்கும் அதிகம் வரக்கூடிய ஒரு பாதிப்பாகும் இந்த பாதிப்பு ஏற்பட்ட நபர்களுக்கு உடலின் அனைத்து மூட்டு பகுதிகள் அதை சார்ந்த தசைப் பகுதிகளில் விரைப்புத்தன்மை மற்றும் வலியை ஏற்படுத்துகின்றது கீரை இலைகளை நன்றாக அரைத்து பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் தடவி வந்தால் இந்த பாதிப்பை போக்கலாம் காசநோய் என்பது ஒரு வகை கிருமியால் ஏற்படுவது இது நமது நுரையீரலை பாதிக்கின்றது அதே போல ஒவ்வாமை மற்றும் காற்று மாசுபாடுகளால் ஏற்படும் ஆஸ்துமா நோயும் நுரையீரலை பாதித்து சுவாசிக்கும்போது மிகுந்த சிரமத்தை கொடுக்கின்றது இந்த இரண்டு நோய்களுக்கும் மூக்கிரட்டை கீரை மற்றும் அதன் தண்டு வேர்களை பக்குவம் செய்து சாப்பிட்டு வருவதன் மூலம் சிறந்த நிவாரணம் கிடைக்கும் உடலில் இருக்கும் செல்களில் ஏற்படும் சில வகையான மாற்றங்களால் புற்றுநோய் ஏற்படுகின்றது நவீன மருந்துகளை புற்றுநோயை குணப்படுத்த சாப்பிட்டு வரும் காலங்களில் மூக்கிரட்டை கீரைகளையும் சாப்பிட்டு வருவது புற்றுநோய் பாதிப்பு சீக்கிரம் குணமாக உதவும் இந்த கீரையில் புற்றுநோய் செல்களை அழிக்கும் வேதிப்பொருள் அதிகம் இருக்கின்றது மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி